வெல்கம் டு அவர் சேனல் கிட்ஸ் ஜோன். இதுவரைக்கும் கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு பேபி கேர் பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரைட் ஸ்லீப்பிங் பொசிஷன் ஃபார் பேபிஸ். குழந்தைங்க எந்த பொசிஷனில் தூங்கணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எப்போவுமே குழந்தைங்க குப்புற படுக்க வைக்கக்கூடாது. குப்புற படுக்கிறதுனால குழந்தைங்க தான் வெளியிடுற சுவாச காற்றையே மீண்டும் சுவாசிக்கும். இது குழந்தைங்களோட உடம்புல கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக்சிஜன் லெவல் குறையிறதுனால குழந்தைங்களுக்கு மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படும். மேலும் குழந்தைங்களோட உடம்புல இரத்த அழுத்தம், இதய துடிப்பு, குழந்தையோட உடம்புல வெப்பநிலை மாறுபடும். இது குழந்தையின் உடல் நலத்தை பாதிப்புக்கு உள்ளாக்கும். ஏன்னா குப்புற படுக்கும் போது உணவு குழாய் மேலேயும் மூச்சு குழாய் கீழேயும் இருக்கும். அதனால சுவாசம் சீராக இருக்காது. குழந்தைங்க குப்புறப்படுத்திருக்கும் போது பெட்ஷீட்ல கிளாத்ல ஏதாவது மைக்ரோப்ஸ் இருந்துச்சுன்னா அது மூக்கு வழியா வாய் வழியா உள்ள போய் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்துறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தைங்க பால் குடிச்சு முடிச்ச உடனே கொஞ்சம் கதக்குவாங்க, லிக்விட் கிளியர் பண்ணுவாங்க. இது நார்மலான விஷயம்தான். பட் குப்புறப்படுத்திருக்கும் போது அந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னா அது வந்து மூச்சு குழாய்க்குள்ள போறதுக்கு சான்ஸ் இருக்கு. 1992 முன்னாடி ஒரு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களோட இறப்பு விகிதம் ஜாஸ்தியா இருந்திருக்கு. இது என்னென்ன ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு குழந்தைங்க குப்புறப்படுக்கிறதுனால ஏற்பட்ட விளைவு என்று. அதுக்கப்புறம் தான் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் குப்புற குழந்தைங்களை வந்து குப்புற படுக்க வைக்கக்கூடாது, மல்லாக்க தான் படுக்க வைக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணிச்சு. சரி, குழந்தைங்களை சைடாக படுக்க வைக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சைடாக படுக்க வைக்கிறதும் வந்துட்டு ஏற்புடையதல்ல. ஏன்னா சைடாக படுத்திருக்கும் போது அவங்க குப்புற விழுறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கு. மல்லாக்கு படுக்கிறதுனால குழந்தையோட தலைப்பகுதி நல்லா தரையில் உருளும். அப்போது தலை நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும், ஸ்பைனல் கார்ட் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஒரு சில பேர் சொல்லுவீங்க, என் குழந்தைக்கு குப்புற விழுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, குப்புற படுத்துருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு. உங்களோட அப்சர்வேஷனில் குப்புற படுக்க வைங்க, பட் ரொம்ப நேரம் குப்புறப்படுத்து, ரொம்ப நேரம் குப்புற தூங்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் கருத்து. சிட்ஸோட பாதிப்பு இந்தியாவில் ரொம்ப ரொம்ப குறைவு தான். பட் எல்லாரும் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எப்பவுமே குழந்தைங்களை மல்லாக்கப்படுத்து தூங்க வைக்கிற பொசிஷன் தான் கரெக்டான பொசிஷன். ஏன்னா மல்லாக்கப்படுக்கும் போது குழந்தையோட மூச்சு குழாய் மேலே இருக்கும், உணவு குழாய் கீழே இருக்கும். அதனால சுவாசம் சீராக இருக்கும். அதுதான் சேஃபஸ்ட் பொசிஷனும் கூட. அதனால குழந்தைங்களை எப்பவுமே மல்லாக்க படுக்க வைங்க, ஒரு சைடாகவோ குப்புறவாகவோ படுக்க வைக்காதீங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.